இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசை செய்திகள். ஊழியர் சேம நிதியில் இருந்து பணத்தை திரும்ப பெறுவதற்கு முன் நன்றாக யோசியுங்கள். பிரதமர் வலியுறுத்தல். ஊழியர் சேம நிதியான இபிஎஃப்இல் இருந்து பணத்தை திரும்ப பெற பொருளாதார வல்லுநர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் அதே வேளையில் கோவிட் 19 பாதிக்கப்பட்ட மலேசியர்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபரியாக்கோ இந்த கோரிக்கைகளை ஏற்று 10,000 வெள்ளி சிறப்பு இபிஎஃப் தொகையை திரும்ப பெறலாம் என்று நேற்று அறிவித்தார். ஆனால் இஸ்மாயில் சபரி இபிஎஃப் பங்காளர்களுக்கு எச்சரிக்கையாக ஒரு வார்த்தையை கூறினார். தங்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை திரும்ப பெறுவதற்கு முன் அவர்கள் கவனமாக சிந்திப்பார்கள் என நான் நம்புகிறேன். அரசாங்கம் மக்களின் கோரிக்கைகளை செவிமடுக்கிறது. இபிஎஃப்இல் இருந்து 10,000 வெள்ளி திரும்ப பெற அனுமதிக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். எப்படி திரும்ப பெறுவது பற்றிய விவரங்களை நிதி அமைச்சகம் மற்றும் இபிஎஃப் விரைவில் அறிவிக்கும். இந்த அறிவிப்புக்கு முன் சஞ்சய் யூனிவர்சிட்டி பிஸ்னஸ் ஸ்கூலின் பொருளாதார பேராசிரியர் டாக்டர் ஏ கிம் லெங் கூறுகையில், இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் ஓய்வுகால சேமிப்பில் இருந்து மீண்டும் பணத்தை திரும்ப பெற அனுமதிப்பது விவேகமானதாகவோ அல்லது சரியானதாகவோ இல்லை என்றார். பங்களிப்பாளர்கள் ஏற்கனவே இபிஎஃப்இல் இருந்து 3 பணத்தை திரும்ப பெற்றுள்ளதாகவும் அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் இப்பொழுது தங்கள் ஓய்வூதிய நிதியில் 10,000 வெள்ளிக்கும் குறைவாக வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். பொருளாதாரம் ஏற்கனவே சீராக உள்ளது. மக்கள் மீண்டும் வேலைக்கு செல்கின்றனர். வணிகங்கள் ஏற்கனவே செயல்பட தொடங்கி இருக்கின்றன. வேலை இல்லாதவர்களுக்கு அவர்களின் ஓய்வுக்கால சேமிப்பில் இருந்து பணத்தை எடுக்க அனுமதிக்காமல் அவர்களுக்கு வேலை கிடைக்க அரசாங்கம் உதவ வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் உத்தாரா மலேசியா பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் டாக்டர் கே குபேரன் விஸ்வநாதன் கூறுகையில், ஓய்வூதிய நிதியானது இது போன்ற மற்றொரு பெரிய திரும்ப பெறுதலை தக்கவைக்க முடியுமா என்பதை இபிஎஃப் அதிகாரிகள் விளக்க வேண்டும் என்றார். அதன் பங்களிப்பாளர்களில் பலர் 10,000 வெள்ளிக்கும் குறைவாக சேமிப்பை வைத்திருப்பதால் மற்றொரு சுற்று பெற அனுமதிப்பது ஆபத்தானது என்று அவர் கூறினார். ஒரு சாத்தியமான சூழ்நிலையில் பலர் ஓய்வு பெற்றவுடன் வீடற்றவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் ஓய்வூதிய சேமிப்பு 10,000 வெள்ளிக்கும் குறைவாக இருப்பது என அவர் சுட்டிக்காட்டினார். உலக பொருளாதாரம் பாதிப்படைகிறது. பணவீக்கம் அதிகரித்து வருகிறது. உக்ரைனில் நடந்த போரின் காரணமாக விலைகளும் அதிகரித்து வருகின்றன. இபிஎஃப்ஐ பாதிக்கக்கூடிய அதிகமான இபிஎஃப் திரும்ப பெறுவதற்கான நேரம் இதுவல்ல என அவர் கூறினார். தாயாரின் துன்புறுத்தலுக்கு ஆளான 2 குழந்தை மரணம், தாயார் கைது. தெலுங்கிந்தானில் கடந்த புதன்கிழமை தனது தாயாரால் துன்புறுத்தப்பட்டதாக நம்பப்படும் 2 குழந்தை மரணமடைந்தார். குழந்தைக்கு மூச்சு திணறல் இருப்பதாக கூறி 33 தாய் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதை அடுத்து இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கிளி பெராக் ஓசிபிடி உதவி ஆணையர் அகமத் அட்னான் பஸ்ரி கூறுகையில், அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவரை சந்தித்த மருத்துவர் குழந்தை இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினார். அவர் கூறுகையில், பாதிக்கப்பட்டவரின் உடலில் முதற்கட்ட பரிசோதனையில் மூக்கு, கன்னம், காதுகள் மற்றும் தலையின் பின்பகுதியில் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் இடது தோள்பட்டை அருகே கடித்த அடையாளங்கள், இடது காலில் தழும்புகள், இடது முழங்காலுக்கு கீழே காயங்கள், வலது தோள்பட்டையில் காயங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் உடலின் பின்புறம் முழுவதும் பல காயங்கள் கண்டறியப்பட்டது என அவர் கூறினார். ஏசிபி அகமத் மேலும் கூறுகையில், பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் அதே நாளில் மாலை 5 அளவில் தெலுங்கிந்தான் காவல் நிலையத்தில் சரணடைந்த போது போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.